ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு பாலக் உள்ளிக்காரம் பண்ண போறாங்க, எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆந்திரா வந்து ரொம்ப ஃபேமஸு. பாலக்கீரை வந்து சின்னதாட்டு கட் பண்ணி கழுவி எடுத்திருக்காங்க. இதில் காம்பே இருக்கக்கூடாது. காம்பு இல்லாமல் காம்பு அப்புறம் எடுத்துட்டு கட் பண்ணி எடுக்கணும். எடுத்து வச்சோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சாதத்தோடு போட்டு வெறை சாப்பிடலாம், ரசம் வச்சு கூட்டா சாப்பிட்றலாம். ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். வீடியோ கடைசியோட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க பாலக்கு உள்ளிக்காரம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே. பாலக்கு உள்ளுக்காரம் பண்ணதுக்கு ஒரு கட்டு பாலக்காரம் எடுத்திருக்கேன். இது வந்து காம்பு இல்லாமல் நம்ம ஆஞ்சி எடுத்துக்கிட்டோங்க. காம்பு வந்து அதிகமாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி உள்ளுக்கிற நரம்பு பூரா எடுத்துருங்க. எடுத்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்குங்க கிரேவி. வந்து இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நல்லா இளாந்து தண்டாக இருந்தனக்கியா கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அது இல்லைனா முத்தின தண்டாக இருந்தனா புறாங்க கீரை அப்புறம் எடுத்துகிட்டு காம்பை துற போட்டுருங்க. இந்த மாதிரி ஆஞ்சி எடுக்கணுங்க. எல்லாத்தையும் ஆஞ்சி எடுத்தாச்சு. எல்லாத்தையும் கழுவி நம்ம தண்ணி வடியை வச்சுக்கிடணும். வெங்காயம் ரெண்டு வெங்காயத்தை பெரிய சைஸில் கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஒரு முழு பூண்டை உரித்து வச்சுருக்கேன். இதையும் நம்ம போட்டு தண்ணி எதுவும் ஆட் பண்ணக்கூடாது. வரமிளகாத்தூள் ஒரு ஸ்பூன், காஷ்மீரி மிளகா ஒரு ஸ்பூனுங்க. இதை போட்டு நம்ம அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றுனீங்கன்னா கொழ கொழன்னு ஆயிரும். வெங்காயத்தில் இருக்க தண்ணியிலே நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய், ஒரு ஸ்பூன் கடுகு, ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு. இது கொஞ்சம் நல்லா பொரிய விட்டு நம்ம கருவேப்பில ஆட் பண்ணிடணுங்க. கருவேப்பில போட்டாச்சு. இது நல்லா பொரிய விட்டு மறைச்சி வச்ச மசாலாவை ஆட் பண்ணிடலாம். டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். சாதத்தோடு போட்டு சாப்பிட்லாம், சாம்பாருக்கு ரசத்துக்கு தொட்டுக்கிடலாம். ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ஆந்திராலாம் ரொம்ப ஃபேமஸுங்க. வெங்காயத்தை வந்து நல்லா வதங்கணும். எண்ணெய் தெரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கணும். வதக்கின எண்ணெய் டேஸ்ட் வந்து நல்லா கொடுக்கும் உங்களுக்கு. இந்த கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு இதெல்லாம் நமக்கு அடிபடும்போது சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு அட்டகாசமாக இருக்குங்க. நல்லா வதங்கிருச்சு. இந்த மாதிரி சுருள் அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கீரை போடணுங்க. கீரை போட்டதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஆட் பண்ணக்கூடாது. கீரையில் இருக்க தண்ணியில் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு கட்டு பழக்கிற எடுத்துக்கணும். உங்களுக்கு அதிகமாக தேவைன்னா கூட ஒரு கட்டு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நல்லா வதங்கிருச்சு. வதங்கினோடனே இப்படி உண்டாயிட்டு பாருங்க. கீரை வதங்கினோடனே கொஞ்சம் உண்டாயிரும். இதுக்கப்புறம் தான் நம்ம உப்பு ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டே உப்பு ஆட் பண்ணக்கூடாது. உப்பு ஆட் பண்ணிடலாம். கீரைக்கு வந்து உப்பு நிறைய போடக்கூடாதுங்க, லைட்டாக தான் போடணும். அதனால் லைட்டாக போட்டு எடுத்துக்கோங்க. நல்லா வதங்கிருச்சு. கலர் வந்து சேஞ்ச் ஆகணுங்க. பச்சை கலரில் இருக்கக்கூடாது, ப்ரௌன் கலரில் வரணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. எவ்வளோ தண்ணி விட்டு வந்துருச்சு பாருங்க. கீரையில் வந்து தண்ணியை நம்ம எதுவுமே சொட்டு கூட ஆட் பண்ணலாங்க. இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ எண்ணெய் தெரிஞ்சு வரட்டும். நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். கலரும் கீரையோட கலரும் சேஞ்ச் ஆயிடுச்சு. சூப்பராக இருக்குங்க பார்க்கறதுக்கு. ஒரு பவுலில் ஆட் பண்ணிடலாம். பவுலில் ஆட் பண்ணியாச்சு. எல்லாத்துக்குமே நல்லாயிருக்குங்க டேஸ்ட் வந்து. ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுங்க தான் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு. சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. சூப்பராகிட்டு பாலக்கு உள்ளிக்காரம் பண்ணியாச்சு. செம்ம டேஸ்டியாக இருக்குது. சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.